பாசுரம் 14. உங்கள் புழக்கடை. இளம் ஆயிச்சியர் அனைவரும் நாட்டின் நலனை முன்னிட்டு நோன்பு நிற்பது எனும் முடிவுக்கு வந்தபோது, இந்த வீட்டில் உள்ள பெண் எல்லோரையும் தானே வந்து விடியற்காலையில் எழுப்புவதாக ஒப்புக்கொண்டவள். அதை மறந்து தூங்கினாள். அவளை எழுப்புகிறார்கள். தோழிய, தாமரை, செங்கழிநீர் முதலிய மலர்கள் கதிரவன் தோன்றும்போது மலரும். ஆம்பலோ சந்திரன் உதிக்கும்போது தோன்றி சூரியோதய காலத்தில் குவியும். நாங்கள் வரும்போது வாவிகளில் செங்கழிநீர் மலர்வதையும் ஆம்பல் முட்டு போன்று குவிவதையும் பார்த்து கொண்டு வந்தோம். உன் வீட்டின் புழக்கடையில் உள்ள வாவியிலும் பார்க்கலாம். எனவே பொழுது விடுகிறது, எழுவாயாக என எழுப்பினார்கள். வாவியில் மொட்டை அலர்த்தி மலர்ந்தது போல் செய்திருப்பீர்கள் என்று சொல்லிவிடுவாய். எனவே வேறு அடையாளத்தை சொல்லுகிறோம், கேள். சிவந்த ஆடையை உடைத்து இரவெல்லாம் வெற்றிலையை மென்று கூத்தாடிவிட்டு விடியும் போது பற்களை வெண்மையாக துளக்கி துறைவி வேடம் பூண்டு தங்களுக்குரிய கோயிலுக்கு சென்று சங்கை ஊதுகின்றார்களே, அது உன் காதில் விழவில்லையா? முறையான சன்னியாசிகள் கூட நீராடி ஜபம் செய்து பகவதாராதனம் பண்ணும் காலமும் ஆயிற்றே, விரைந்து எழுந்திருப்பாயாக என்றாள். இதற்கும் எழுந்திருக்கவில்லை. தோழி, நன்றாயிருக்கு. நேற்று என்ன சொன்னாய்? எல்லோரும் யமுனைக்கு புறப்பட தயாராயிருங்கள். நான் முன்னே எழுந்து விடியற்காலையில் அனைவரையும் எழுப்புகிறேன் என்று பெருமையாக பேசினாயே, சொன்னபடி செய்வதுதான் பெருந்தன்மையாகும். ஆனால் அது யாருக்கும் கடினமாகும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் எனும் பொய்யாமொழி உன்னிடத்தில் உண்மையாயிற்றே என்றாள் கோபத்துடன். நீ நம் கண்ணனோடு நெருங்கி பழகியவள் அல்லவா, எனவே பொய் சொல்வது தண்ணிப்பட்ட பாடு உனக்கு என்றார்கள். மேலும், நீ கண்ணனோடு நெருங்கி பழகி நிறம் பெற்றவளாகையால் உன்னை விட்டுவிட்டு நோன்பிற்கு நாங்கள் செல்ல மாட்டோம். நீ வந்தால்தான் கண்ணன் வருவான். எங்கள் குறைதீர எழுந்து வருவாயாக என்றனர். அவளோ எழுந்திருக்கவில்லை. மீண்டும் கோபத்துடன், நீ சொன்னபடி செய்யாதது பற்றி வெட்கமாக இல்லை? நீங்கள் இத்தனை பேர் போகும்போது நான் வராவிட்டால் என்ன என்று நினைக்காதே. நீயோ நம்முள் நாவீர் உடையவள். முதல் சந்திப்பில் சொல்லின் செல்வன் அனுமனின் பேச்சை கேட்டு ராமன் மயங்கியது போல் உன் பேச்சில் மயங்குவான் கண்ணன். எனவே நம்மை பிச்சேற்றும் சங்கையும் சக்கரத்தையும் கைகளில் ஏந்தியவனும் அந்தளர்ந்த செந்தாமரை இதழை போன்று செவ்வரியோடி நீண்டு காண்போரை பேதமை செய்யும் அழகுடையவனுமாகிய கண்ணனை உனது அன்பிற்கு போக்குவீடாகவும் எங்களை நல்வாழ்வு வாழ்விக்க செய்யவும் அழகாக பாடுவதற்காகத்தான் அழைக்கிறோம் என்றதும் உடனே எழுந்து வந்தாளாம். சாத்திரங்களை நன்கு கற்றவரும் நாவன்மை உடையவரும் புலன்களை வென்றவரும் கருணை முதலிய ஆத்மகுணங்களை பெற்றவருமான ஆச்சாரியம் சம்சாரத்தினின்றும் விடுபட்டு மோட்சத்தை பெறும் வழிகளை உபதேசிப்பர் என்பது உட்கருத்தாகும்.